மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெடி விலாக். ஸோ இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கல்பாக்கம் போயிட்டு இருக்கோம். ஸோ கல்பாக்கம் பீச் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதனால நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருக்கேன். ஸோ கல்பாக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டர்ஸு. ஸோ அங்கே தான் போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இந்த ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாக எம்டியாக இருக்கிறனால நல்லாயிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடியாக வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தோட்டம் இருக்குது, ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது, சா செம்மல. அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு போனோம்னா வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நம்ம ஓவர் ஸ்பீடு போக வேணாம். ஸோ என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சென்னையில் உங்களுக்கு தெரிஞ்ச இடம் எதாக இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பார்க்குறேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இந்த கமெண்ட்டில் சொல்கிறதெல்லாம் பண்ணிருக்காங்களே, இதெல்லாம் நாங்களாம் எப்போவோ பண்ணிட்டோம், இப்போ இது ட்ரெண்ட் ஆகுது, என்ன பண்ணுறது? சரி ஓகே. இந்த மாதிரி இங்கே ரோடு சும்மா ஜம்முன்னு இருக்குது. இந்த மாதிரி ரோடு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சிட்டி வந்துடும் நினைக்கிறேன். 6:30 சன்ரைஸ் வந்து இந்த பக்கம் ஆகிட்டுருக்கு. சார் நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரிலனாலும் அந்த இடத்துல வந்து சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. இதை நான் பீச்சில் நின்று பார்க்கணுன்னு நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாரி, வண்டி ஓட்டிகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க நல்லா இப்போது தெரியும்னு நினைக்கிறேன், சன் வந்து அப்படியே வருது, மறையுது, ரைஸ் ஆகுது, அப்படியே அந்த க்ளவுட் வந்து அதை மூடிடுது. ஸோ சூப்பராக இருக்குது. இதை நான் பீச்சில் பார்க்கணும், அது வரையும் அப்படியே மறைச்சே வச்சிரு. நல்லா அப்படியே பிரைட் ஆகிட்டே இருக்குது. ஸோ சன்ரைஸ் செம்மையாக இருக்குங்க. அது பாருங்க, இப்போ பாருங்க மறையுது. ஓ, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே சன்ரைஸ் ஆகிடும். அங்கே பாருங்க மறைஞ்சிருச்சு. அங்கே பாருங்களேன் அந்த மறையிற வியூ பாருங்கள். அப்பா, இது நான் உங்களுக்கு எப்படி ஷோ பண்ணுவேன்னு தெரில, பட் எனக்கு கண்ணில் பார்க்கும் போது அது வேறு லெவலில் இருக்குது. ஸோ கல்பாக்கம் பார்த்தீங்கன்னா யாருமே மோட்டோ விலாக் பண்ணதில்லன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு நான் பார்த்த வரையும் நான் கல்பாக்கத்தை பற்றி சரி எதாவது பார்ப்போன்னு சொல்லி பார்த்தா யூடியூப்பில் ஒரு வீடியோ இல்லை, ஜஸ்ட்டு சும்மா அந்த கடலை மட்டும் வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ இது நம்மளோட ஃபுல் ரிவ்யூவாக கூட இருக்கும். ஸோ வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பீச்சுக்குள்ளே வந்தாச்சு. இது இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி வந்து வெளியவே நிறுத்திட்டு தான் போகணும், வண்டி உள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்ட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அருமையாக இருக்குது. சன்செட் பார்க்க வந்துருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், பட் ஹெல்மெட் போட்டுட்டு நான் வந்து பீச்சுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். இது ஏன் கல்பாக்கம்னு வச்சுன்னா நிறைய கல் இருந்திருக்கும், அதனால் கல்பாக்கம்னு வச்சுருப்பாங்களோ இருக்கும். நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ கல் இருக்குங்க. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஃபுல்லாக கல்லாக இருக்குது அந்த பிளேஸு. ஸோ அந்த பிளேஸை தான் எங்கேன்னு சொல்லி நானும் தேடிக்கொண்டிருக்கிறேன். சன்ரைஸ்க்கு அப்புறம் அந்த இடமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதை தான் ஒரு சின்ன கிளிப்பாக எடுத்துருந்தேன். ஸோ ரெண்டு வியூவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நான் ஒன்று வந்து ஹெல்மெட் கேமராவில் வந்து வச்சுருப்பேன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஃபோனில் எடுத்த வீடியோ. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு அந்த சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த அலை அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் தனியாக போய் நின்று உட்காந்து ஃபீல் பண்ணிங்கன்னா அது செம்மையாக இருக்கும், சீரியஸாக கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. மக்களே இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா இந்த கல்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கல்லாக இருந்து லைக் கொஞ்சம் கடலுக்குள்ள வரையும் கல்லாக இருக்கும், அந்த ஒரு இடத்துக்கு தான் கேட்டு போயிட்டுருக்கேன். பீச்சு அருமையாக இருக்குது, கண்டிப்பாக வந்திங்கன்னா அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தூரம் நான் கேட்டேன், அங்கே மீன் பிடிப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட கேட்டேன். அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கும் தம்பி, அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு ஒத்தையடி பாதை அப்படியே நடந்து போனீங்கன்னா இருக்கும் அப்படின்னாரு. பார்ப்போம், கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி தான் அந்த இடத்துக்கு போகணும். இல்லைன்னா யார்ட்டையாவது கேட்டு போகணும், அதுதான் ஒரு வழி. யாரை பார்த்தாலும் டெரராகவே இருக்காங்களே. அண்ணா, இந்த கல்பாக்கம் பீச்சில் அந்த ஃபுல்லாக கல்லாக இருக்கும்ல அந்த கடலுக்குள்ளே வரையும், அது எந்த இடம்னா? இதுக்குள்ளே ரைட் எடுத்தா? அப்படியா, வண்டியில் போகலாம்லண்ணா, வண்டியில் போகலாம்ல அவ்வளோ தூரம்.
சரி ஓகே சரி ஆ ஓகே தேங்க்ஸ்ண்ணா. இப்படி இப்படிங்கிறாரு ஒன்றும் புரியவே மாட்டேது. ஸோ மக்களே இதுதான் அந்த கல்பாக்கம் பீச். ஸோ இதுதான் அந்த ஃபுல்லாக அந்த கல் இருக்குன்னு சொன்னான்ல, ஸோ அது இந்த இடம் தான். நம்ம வண்டி இப்படி ஓரமாக விட்டுருவோம், விட்டுட்டு அதுக்குள்ளே நடந்து போவோம். இப்போ நிறையா கல் இருக்குதுங்க. இதுதான் அந்த கல்பாக்கம் பீச் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக கல்லாக வச்சுருப்பாங்க அந்த இடத்துக்கு, பீச்சுக்கு கொஞ்சம் கடலுக்குள்ளே போட்டு கல் வச்சுருக்காங்கல்ல. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு இந்த வியூ பார்த்தீங்கனாவே தெரியும் அப்படியே ஃபுல்லாக. நீங்கள் மீன் பிடிக்க ரெடி ஆகிட்டாங்க அவங்களாம். ஸோ இது ஒரு சின்ன கிளிப்பு தான், இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக எடுத்த வீடியோ. சீரியஸாக செம்மையாக இருந்துச்சு, நான் செம்மையாகவே என்ஜாய் பண்ணேன். அப்படியே அந்த அலை அந்த காற்று அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த கொஞ்சம் ஹைட்டில் கொஞ்சம் கடலுக்குள்ளே அப்படி நிற்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு வாங்க. பீச்சு செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இந்த ரெண்டு பசங்களை பார்க்கும்போது நானும் இப்படி தான் தண்ணியை பார்த்தேன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஜாலியாக ப்ளே பண்ணணும்னு தோணும். வீட்டில் எல்லாம் பயப்படுவாங்க, பட் இருந்தாலும் அந்தந்த வயசில் அதை அதை பண்ணால் தான் ஜாலியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், போட்டில் வராங்க. ஸோ இது எப்படி வந்து கரைக்கு ஏற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அப்போலாம் ஏழு ஏழோ ஐலட்சா அப்படின்னு கட்டிக்கிட்டே அந்த கட்டையை போட்டு ஏற்றுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கொஞ்சம் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க, எனக்கு தெரியல. இப்போ அவங்க ஒரு ஹூக் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் போட்டு அதெல்லாம் அப்படியே எழுதுறாங்க. அதெல்லாம் அப்படியே வந்த ஸ்பீடுக்கு அப்படியே மேலே ஏற்றுவாங்க கட்டையை வச்சு. ஸோ மக்களே நம்ம கம்ப்ளீட்டாக கல்பாக்கம் பீச் பார்த்தாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் பீச்சு, அதோட அப்படியே தண்ணி தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இட்ஸ் மீ டேடி, பீஸ் ப்ரோ அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.